ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஏனுங்கோ கோவை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சுவையான வாழைப்பழ பணியாரம். அதுக்கு நான் பேனில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் கருப்பட்டி சேர்த்துட்டேன். நல்லா கரைச்சி விட்டுடலாம். கருப்பட்டி இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, ஏலக்காய் 4. இப்போ நம்ம நல்லா மையம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் கருப்பட்டி கலந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சோடா உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச வாழைப்பழத்தையும் உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்பூன் போட்டு. இப்போ பணியாரக்கல்ல சூடு பண்ணிட்டேன். இப்போ நான் எல்லாத்துலேயும் ஆயில் சேர்த்துக்கிறேன், நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த பணியாரம் ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாத்துலேயும் மாவு ஊற்றிடலாம். எல்லாத்துலேயும் மாவு சேர்த்தியாச்சு. 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ பணியாரம் 1 சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். பணியாரத்தில் திருப்பி போட்டு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாம். இப்போ பணியாரம் நல்லா வெந்துடுச்சு. சுவையான வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.